என்னடா இன்னும் வீட்டுக்கு போகலன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டை பற்றி பேசியிருப்போம். இப்போ நைட்டு 12 மணிக்கு புது அப்டேட் ஒரு தான் சன் பிக்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நண்பா, வெயிட்டிங்காக? இன்னும் முடியலை, இனிமே தான் ஆரம்பம். காண்ட் வெயிட், கொஞ்சம் சில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் ட்விட்டரில் நம்ம ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, 12 மணிக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பற்றி கொஞ்சம் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. தளபதியோட பீஸ்ட் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் எல்லா லாங்குவேஜிலையும் ரிலீஸ் பண்ண போகிறதா சன் பிக்சர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது பக்கா கேங்ஸ்டர் ஆக்ஷன் மூவின்னு. ஸோ மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தளபதியோட பீஸ்ட் மூவி, தளபதி நடித்த மற்ற மூவியை விட இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் பீட் பண்ணதா இல்லையான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பற்றி ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லுக் பற்றி சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த ஷார்ட் கன் வித்து எதுக்கு 8x ஸ்கோப்பு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து ட்ரோலாக இருக்கட்டும் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. பட் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம டாம்சன் யூஸ் பண்ணியிருப்போம், யூசர்ட்டை யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் டாட் இருந்திருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் டாம்சன்லேயும் அந்த ரெட் டாட் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிருக்கு டாம்சன்லேயும் ரெட் டாட் யூஸ் பண்ணான்னு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பப்ஜியில் நம்மளுக்கு தெரியாத கண்ணும் நிறைய இருக்குது. ஸோ பப்ஜியாக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயர் ப்ளேஸாக இருக்கட்டும், நிறைய தெரியாத கண்ணும் இருக்குது. அதுக்கு மட்டும் தான் கண்ணுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, சாரி நண்பா. அந்த கன் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்பர்க் 500 மெரைனர் டாக்டிக்கல் ஷார்ட் கன் வித் அ பிஸ்டல் கிரிப் அண்ட் ஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. சில பேர் ஸ்லக் ரைஃபிள்னு சொல்கிறாங்க, தெரில. பட் அந்த கன்னு ரியல் லைஃப்பில் இருக்குது. ஸோ கேம்ஸில் எல்லா கன்னும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் சில ரியல் லைஃப்லையும் நிறைய கன் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்தது தான் வந்துச்சு, நம்மளால் கன்னை வச்சு நிறைய ஃபண்டு வந்துட்டாங்க. அதுலேயும் சில மீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 மீம்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பொறுத்தோடனே ஷார்ட் கனில் 8x கீக்கி போன்ற ட்ரோல் மீம்ஸ்களை எதிர்பார்க்கலாம் கோபி. சும்மா சொல்லிட்டேன், அது வந்து ஷார்ட் கன் இல்லை, அந்த மாதிரி ரியல் லைஃப் கன்னும் இருக்குது, ஸ்லக் ரைஃபில்னு சொல்கிறாங்க. ஸ்கோப்பு தான் இப்போ பிரச்சனை. இனி அந்த போஸ்ட்டில் ஸ்கோப்பே இருக்க வேணாண்டா. ஆமாங்க, இந்த ஒரே ஒரு ஸ்கோப்புனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. காரணம் ஏ டு ஜெட் எல்லாமே பேஜ் ட்ரோல் பண்ணிட்டாங்க, இதை வச்சு நிறைய ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஓகே, தளபதி ஃபேன்ஸ் இந்த மாதிரி கன்னு ரியல் லைஃப்பில் இருக்குது, ஸோ ட்ரோல்லாம் வந்து தள்ளி வச்சுருங்க. மணி 12 ஆயிடுச்சு. பீஸ்ட் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம சன் பிக்சர்ஸ். இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா கொல மாசு அப்படின்னு சொல்லலாம். இதில் தளபதி பார்த்தீங்கன்னா பிஸ்டலில் இந்த தடவை இருக்காரு. பிஸ்டலில் மாசாக போஸ் கொடுத்துட்டு சைடில் அது ஒரு கன் இருக்குது, அது என்ன கன்னுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பின்னாடி ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு வேறு லெவல் ஒரு ஸ்வாகில் இருக்கார். தளபதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். தளபதி 65 ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் திலீப்குமார் அவரோட பேர்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நம்மளும் அந்த வீடியோ பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் லுக் போஸ்டர் என்னடா உடனே 12 மணிக்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். 12 மணிக்கு மேலே என்ன நாள்? ஹாப்பி பர்த்டே தளபதி. தளபதிக்கு இந்த பேர்தேவோட பார்த்தீங்கன்னா 46 இயர்ஸ் 11 மந்த்ஸ் 30 டேஸ். புள்ளி வரும் முக்கியம் அல்லவா? என்ன பண்ணுறது, நமக்கு தான் வயசாகிட்டுருக்குது. தளபதி 46 இயர்ஸ்னு சொல்கிறாங்க, இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கே டஃப் கொடுவார் போல். அந்தளவுக்கு நான் யூத்தாக தான் இருக்கார். ஸோ தளபதி பர்த்டேனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் ஸ்பேஸில் எஸ்ஜே சூர்யா அவர்கள், எஸ்டிஆர் அவர்கள், வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, அப்புறம் யுவன் சங்கர் ராஜா, அப்புறம் மொத்த மாநாடுக்குமே பார்த்திங்கன்னா தளபதிக்கு விஷ் பண்ணுறாங்க. அதை பார்க்கலாம். சார்பாக வந்து Happy birthday Vijay sir, happy birthday Vijay sir, happy birthday Vijay sir, happy birthday Thalapathy, happy birthday, all the best to Beast too. very sharpa wish pantam super sir team too. இப்ப எல்லாரும் செகண்ட் லுக் போஸ்டர் பாத்துるீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ராங் நம்பர் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.